அமித்ஷா அப்போ ஹோம் மினிஸ்டரா இருக்கும் போது ஷேக் சௌரப்தீன் துல்சிராம் பிரஜாபதி அந்த கேஸ் என்னாச்சு, தஜ்லோயா கேஸ் என்னாச்சு, இதெல்லாம் டச் பண்ணல இந்த டாக்குமெண்ட்ரி. செகண்ட் எபிசோட்ல குஜராத்தை பத்தி பேசல, செகண்ட் எபிசோட்ல கவு பீஃப் வச்சு எவ்வளவு பெரிய ஒரு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க நாடு முழுக்க, கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட்ல, யூபியில, இதெல்லாம் சில இன்சிடென்ட்ஸ் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் காஷ்மீர் பத்தி போட்டிருந்தாங்க, சிஏஎன்ஆர்சி பத்தி போட்டிருந்தாங்க, ஜாமியா இன்ஸ்டியூட்குள்ள போய் போலீஸ் எப்படி தாக்குனது போட்டிருந்தாங்க. பட் முழு ஸ்டோரி போடல, நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிருக்கு, நிறைய விஷயத்த ஓபனா இருக்கு. விஷயத்தை நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப நிறைய விஷயம் மிஸ் பண்ணிருக்காங்கன்னு. ஆனால் இப்போ வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிருக்க சில விஷயங்களே வந்து ஒருதலை பட்சமா இருக்கு, காலனி ஆதிக்கத்துவ மனப்பான்மையோட இருக்கு. அதிகமான ஸ்கிரீன் டைம் பாலாஜி பிஜேபியோட நேஷனல் எக்ஸிகூட்டிவ் போர்டு மெம்பர் ஸ்வப்னதாஸ் குப்தாவும் அவங்களோட யூத் லீடர் தான் எடுத்துட்டு இருக்காங்க அதிகமா.